சமீபத்தில் நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் பெரியகருப்பன் இருந்த ஊரக வளர்ச்சித்துறைய பெரியசாமிக்கு மாத்திட்டு அவர்கிட்ட இருந்த டம்மியான கூட்டுறவுத்துறைய இவருக்கு கொடுத்துட்டாங்க. பல 1000 கோடி மதிப்பிலான திட்டங்கள் நிறைவேற்றப்படுறதால ஊரக வளர்ச்சித்துறை வெயிட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இந்த துறையிலிருந்து பழகிட்டதால இப்ப எதையோ பறிகொடுத்த மாதிரி பெரியகருப்பன் விரக்தியில் இருக்காரு. சமீபத்தில் வந்த பிறந்த நாளை கூட சந்தோஷமா கொண்டாடாம இருந்துட்டாரு. எப்படி இருந்த அண்ணன் இப்படி ஆயிட்டாரேன்னு அவரோட ஆதரவாளர்கள் சோகத்துல இருக்காங்களாம்.